பாறைகள் சரிந்து விபத்துக்குள்ளான நெல்லை கல் குவாரி அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள், கணினிகள், கிழிக்கப்பட்ட வருகை பதிவேடுகள் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளன. குவாரி உரிமையாளர் வீட்டில் சோதனை நடத்தச் சென்ற போலீசார் பூட்டப்பட்ட சம்பவமும் அரங்கேறியுள்ளது. நெல்லை மாவட்டம் அடைமிதிப்பான்குளம் பகுதியில் உள்ள கல் குவாரியில் ஏற்பட்ட விபத்தில் தற்போது வரை 3 பேர் பலியாகியிருக்கும் நிலையில் 2 உயிரோடு மீட்கப்பட்டிருக்கின்றனர். கடந்த 6 நாட்களாக பாறைகளுக்கு அடியில் சிக்கியுள்ள ராஜேந்திரன் என்பவரின் நிலை பற்றி தெரியாத நிலையில் கல் குவாரி அலுவலகம், குவாரி உரிமையாளர் சாம்பர் செல்வராஜ் மற்றும் அவருடைய மகன் சிவக்குமார் ஆகியோரின் வீடுகளில் காவல்துறையினர் தரப்பில் அதிரடி சோதனை நடத்த உத்தரவிடப்பட்டது. இதனையடுத்து நெல்லையில் உள்ள கல் குவாரி அலுவலகத்தில் சோதனை நடைபெற்றது. திசையன் விலையில் உள்ள சாம்பர் செல்வராஜின் வீட்டிற்கு நாங்குநேரி ASP ரஜத் சதுர்வேதி தலைமையில் 10 மேற்பட்ட போலீசார் சென்றனர். அப்போது அவர் வீட்டில் இல்லாததால் அங்குள்ள ஒருவரின் துணையோடு வீட்டின் கதவை திறக்க முயற்சி செய்திருக்கின்றனர். இதனை கண்ட சாம்பர் செல்வராஜின் ஆதரவாளர்கள் 100 மேற்பட்டோர் ஒன்று திரண்டு வருவதைக் கண்ட போலீசார் இரும்பினாலான வாயிற்கதவை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டனர். அங்கு வந்த சாம்பர் செல்வராஜின் ஆதரவாளர்கள் போலீசாரோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு போலீசாரை உள்ளே வைத்து கேட்டை வெளிப்பக்கமாக பூட்டியுள்ளனர். தொடர்ந்து பூட்டு வாங்குவதற்காக ஆட்களை அனுப்பி வைத்த நிலையில் நிலைமை கைமீறி செல்வதைக் கண்ட போலீசார் பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றனர். இந்த நிலையில் கல்குவாரி அலுவலகத்தில் 5 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள், கணினிகள், கிழிக்கப்பட்ட வருகை பதிவேடுகள் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. குவாரியில் பல வடமாநில தொழிலாளர்கள் பணிபுரிந்ததாகவும் அவர்களின் பெயர்கள் இருந்த வருகை பதிவேடே கிழிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கல்குவாரி விபத்தில் சிக்கிய 6வது நபரான ராஜேந்திரனின் உடலை கடந்த 6 நாட்களாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பாறை இடிபாடுகளில் தேடி வருகின்றனர். 6 அகலமும் 60 நீளமும் உள்ள பாறைக்கடியில் ராஜேந்திரனின் உடல் சிக்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இன்று அந்த பாறையில் 32 இடங்களில் வெடிமருந்து வைத்து அதனை வெடிக்கச் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மணப்பாறை சிறுவன் சுஜித்தின் சம்பவத்தைப் போல நெல்லை கல்குவாரியில் சிக்கியிருப்பவரை மீட்கும் பணி அவ்வளவு எளிதல்ல என்கின்றனர் தீயணைப்பு துறையினர். கற்களுக்கு அடியில் சிக்கியிருக்கும் உடலை மீட்க உள்ளே செல்லும் வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டால் இரத்தப்போக்கு ஏற்படவும் அதிக வாய்ப்புள்ளதாக கூறும் கமாண்டர் மரியம் வைக்கேல் வீரர்களின் உயிர் பறிபோகும் நிலை கூட ஏற்படலாம் என எச்சரிக்கிறார். மீட்பு பணியின் போது விபத்து ஏற்பட்டால் முதல் உதவி கிடைக்கக்கூட 30 நிமிடம் வரை ஆகலாம் எனவும் அவர் கூறியிருக்கிறார். ஆனால் இங்கே எந்த ஆப்ஷனுமே கிடையாது. அந்த கல்லை எடுத்துட்டு நம்ம இங்கே அப்புறப்படுத்த கூட கிடையாது, தூக்கி தூக்கி தான் போட்டுருவோம். அதனால் இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஜாப். இப்போ நம்ம உள்ளே வந்து ரொம்ப சேஃப்டியில் வந்து நிறைய பேர் கரெக்டாக இது பண்ணிட்டு எதுக்குன்னா இப்போ மீட்பு பண்ணி பண்ணிகிட்ருக்கோம்ல. இப்போ எங்களுக்கே வேறு ஒன்றும் வேண்டாம், ஒரு சின்ன ஒரு கால் ஒரு பாறை இடுக்குக்குள்ளே கால் போயிட்டு மேலே ஒரு கல் சாஞ்சி உட்காந்துட்டுனாலே அந்த காலை திரும்ப வெளியே எடுக்க முடியாது, காலை வெளியே எடுக்க முடியாது. அப்போ அவ்வளோ பெரிய கல்லையும் நவுட்ட முடியாது. ஏன்னா நவுட்றதுக்கு நமக்கு எந்த அப்ரோச்சுமே கிடையாது. இதே அப்போ காலில் ஏதாவது வெட்டுப்பட்டு ப்ளீடிங் ஆகிட்டுனு வைங்களேன், ஒரு 1.5 மணி நேரம் விட்டாலே பிளட் எல்லாமே லாஸ் ஆயிரும். இவ்வளோ ரிஸ்க்கு வந்து உள்ளே இருக்கு. பொதுவாக மீட்பு பணிகளை விபத்து நிகழும் முன்பு, விபத்து நிகழ்ந்த பின்பு மற்றும் விபத்து நிகழும் போது நடைபெறும் மீட்பு பணிகள் என 3 பிரிப்பார்கள். அதில் விபத்து நிகழும் போது நடைபெறும் மீட்பு பணி சற்று சவால் வாய்ந்தது என்கிறார் கமாண்டர் மரியம் மைக்கேல். பாறைகளுக்கு அடியில் சிக்கியிருக்கும் தொழிலாளி ராஜேந்திரனின் உடல் பல்வேறு சவால்களை தாண்டி இன்றாவது மீட்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்களுக்கு தேவையான மேக்சிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட, இன்டெப்தா, டீடைல்டா, ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் ஆன நியூஸ் தமிழ் சேனல்ல DTH சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching நியூஸ் தமிழ்.